ஆபீஸ்ல இருக்கும்போது சோம்பேறி தங்கச்சி கிட்ட அக்கா மாதிரி நடந்துக்கல சந்திரிகா. ஒரு ஹையர் ஆபீசரா இருந்து கூட வர்க் பண்ற தன்னுடைய தங்கச்சியுடைய சோம்பேறித்தனத்தை முழுசா போக்க முடியலனாலும் கொஞ்சமாவது போக்குறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தா. அதனால ஹரிதா ஆபீஸ்ல அக்கா கூட இருக்கிறத விட வீட்டுல இருக்கிறதே ரொம்ப சுகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சந்திரிகா ஹரிதாவோட அப்பா வெங்கண்ணா சந்திரிகாவை பாக்குறதுக்காக அவளுடைய மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தாரு. எப்படிப்பா இருக்கீங்க? ஏன்பா தனியா வந்தீங்க? அம்மாவையும் தங்கச்சியையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. உன்னோட அம்மாவை கூட்டிட்டு வந்தா வீட்டு வேலைங்களை யாரு பாக்குறது சொல்லு? உன் தங்கச்சிய பத்தி உனக்கு தெரியும் தானே? அடுப்புல எண்ணெய் காயறதுக்குள்ள குட்டி தூக்கத்தை தூங்கிட்டு வந்துறேன்னு சொல்ற ரகம். அத கேட்டு சிரிச்சி அவங்க அப்பா கிட்ட சந்திரிகா இப்படி சொன்னா. எனக்கு தெரியும்பா, இன்னமும் ஹரிதா வீட்ல சோம்பேறியா தான் இருக்கான்னு. எங்க அவள ஆபீஸ்ல சோம்பேறியா இருக்கிறான்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்துறனோ, அதே மாதிரி வீட்லயும் கஷ்டப்படுத்தலான்னு நினைச்சா அவளுக்கு என் மேல இருக்கிற கொஞ்சம் பாசமும் போய் என்கிட்ட பேசுறதே விட்டுடுவாப்பா. அதான் நான் கண்டுக்கல. நானும் உன் அம்மாவும் கூட ஆபீஸ்ல அவ கஷ்டப்பட்டு வருவாளேன்னு எதுவுமே நாங்க சொல்றது இல்ல. தங்கச்சிக்கு எதனா கல்யாண சம்பந்தம் வந்திருக்காப்பா? கல்யாண சம்பந்தம் எல்லாம் ஒன்னும் வரலம்மா. நானும் நம்ம சொந்தக்காரங்க கிட்ட, அப்புறம் நம்ம காலனியில இருக்கிறவங்க கிட்ட, நானே கூட கேட்டு பார்த்துட்டேன். எல்லாருக்கும் இவளோட சோம்பேறித்தனம் தெரிஞ்சு போய் யாருமே இவளை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. இப்போ வேற வழி இல்லாம அத்தை கிட்டயும் மாப்பிள்ள கிட்டயும் இத பத்தி சொல்லிட்டு போலான்னு வந்த. நல்ல ஆளுப்பா நீங்க. நீங்க அவங்க கிட்ட சம்பந்தம் பார்த்து தர சொன்னா ஏதோ நீங்க சொல்றீங்களே அப்படிங்கறதுக்காக சரி பாக்குறேன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க எதுவும் பார்க்க மாட்டாங்க. எதுக்குன்னா நீங்க ஒரு முறை ஊருக்கு போகும்போது ஹரிதாவை என் வீட்டுல விட்டுட்டு போனீங்கல்ல, அப்ப அவங்க அவளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. வேற என்ன செய்யறது சந்திரிகா? வெளி ஊருங்களுக்கு போய் சம்பந்தம் தேடலான்னு பார்த்தா எங்க கல்யாணத்துக்கு அப்புறமா அவகிட்ட எதனா சண்டை போடுவாங்களோ என்னவோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒன்னும் கஷ்டப்படாதீங்கப்பா. நானே அவளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நபரை கல்யாணம் செஞ்சு வச்சு அப்புறமாவும் எந்த சண்டையும் வராம நான் பாத்துக்கிறேன். என்னவோ சந்திரிகா, அவளுக்கு வேலை பொறுப்பையும் நீ தான் எடுத்துக்கிட்ட, இப்போ அவளோட கல்யாண பொறுப்பையும் நீயே சுமந்துக்கிற. நான் ஒரு அப்பாவா இருந்தோ என்னால எதுவும் செய்ய முடியல. சும்மா இருங்கப்பா, யாரு செஞ்சா என்னப்பா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அவளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அப்படி அப்பாவுக்கு தைரியத்தை கொடுத்து ஊருக்கு அனுப்பி வச்சு அணையில இருந்த தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சா சந்திரிகா. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும் போது சந்திரிகாவோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு சுபத்ரா அப்படிங்கிறவங்க புதுசா குடி வந்திருந்தாங்க. சுபத்ரா கூட அவளுக்கு நல்ல பழக்கம். அதனால அவங்க பையன் ரித்விக்க தன்னுடைய தங்கச்சிக்கு மாப்பிள்ளைய கேட்கலான்னு அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு போனான். அப்போ சுபத்ரா சொன்னாங்க, எனக்கு உன் தங்கச்சிய மருமகளா ஏத்துக்கறதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்ல சந்திரிகா. அப்படின்னா உடனே முகூர்த்தத்தை குறிச்சிட்டு கல்யாணம் செஞ்சிடலாம். அது வந்து சந்திரிகா, என்னோட புருஷன் டெல்லியில இருக்கிறாரு, அவர் வந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சுபத்ரா சொன்ன உடனே வெங்கண்ணா கண்ணை காட்டி சந்திரிகாவை வெளியே வர சொன்னாரு. இங்க பாருமா சந்திரிகா, நீ எதனா ஒண்ணு செஞ்சு இந்த மாசமே கல்யாணம் நடக்கிற மாதிரி செய்யுமா. எதுக்குன்னா நாளைக்கு அவங்க புருஷன் டெல்லியில இருந்து வந்ததுக்கு அப்புறமா சுபத்ரா அவங்களோட முடிவை மாத்திக்கிட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு அப்பா சந்திரிகா கிட்ட சொன்ன உடனே சுபத்ராவை பாக்குறதுக்காக உள்ள வந்தா சந்திரிகா. அது வந்துமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஹரிதாவோட ஜாதகம் படி இந்த மாசத்துக்குள்ளேயே கல்யாணம் செஞ்சு வைக்கணும். இந்த மாசம் இல்லனா வேற எப்பவுமே அவளுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அதான் நீங்க எதுவும் நினைக்கல அப்படின்னா உங்க கணவர் வர்றதுக்குள்ளேயே அவளுக்கு கல்யாணம் செஞ்சிடலாம். வேணும்னா அவர் திரும்ப வந்ததுக்கு அப்புறமா கிராண்டா ரிசப்ஷன் செஞ்சுக்கலாம். அப்படி சொன்னதும் சுபத்ரா புருஷனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி கல்யாணத்துக்கு ஓகேவும் வாங்கிட்டா. அப்படி ரித்விக்குக்கும் ஹரிதாவுக்கும் கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு அப்பா ரொம்ப டென்ஷனா இருக்கிறத பார்த்து சந்திரிகா கேட்டா, என்னப்பா இன்னும் எதுக்கு நீங்க டென்ஷனா இருக்கீங்க? அவளுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல. என்னோட டென்ஷன் கல்யாணத்தை பத்தி இல்லம்மா, அவ எப்படி குடும்பம் நடத்துறான்றத பத்தி. ஐயோ அப்பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அம்மாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போங்க. நான் அவளோட பக்கத்து வீட்டுல தானே இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்பாவை சமாதானப்படுத்தி ஊருக்கு அனுப்பி வச்சா. இப்படியே கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மாசமும் ஓடிடுச்சு. தன்னுடைய தங்கச்சி குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சுபத்ராவோட வீட்டுக்கு சந்திரிகா போனப்போ, வா சந்திரிகா வா, உன் தங்கச்சிக்கு இருக்கிற இந்த சோம்பேறித்தனம் கண்டிப்பா இந்த ஊர்ல யாருக்குமே இருக்காது. என்னாச்சாத்த, என்ன நடந்துச்சு? எதனா வீட்டு வேலை சொன்னா போதும், எனக்கு கை வலிக்குது காலு வலிக்குதுன்னு சொல்றா. கிச்சனுக்கு போய் அவளை சமைக்க சொன்னா
அவ ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றா. குறைஞ்சது அவளை அவ சுத்தமா வச்சுக்கிறதுக்கு கூட அவ சோம்பேறித்தனப்படுறா. ச்சே, சும்மா இருங்கத்த, நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்க. நீ நம்பலையா? ஏன் கூட வா, நான் உனக்கு காட்டுறேன். அப்படி சொல்லி சுபத்ரா ஹரிதாவோட ரூமுக்கு சந்திரிகாவை கூட்டிட்டு போனா. அப்பதான் ஹரிதா தூங்கிக்கிட்டு இருந்தா. 11 மணிக்கு தான் அலாரமே அடிச்சுது. அப்போ சரி அப்படின்னு ஹரிதா அலாரம் ஆஃப் பண்ணி அப்பதான் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சா. எழுந்திருச்ச உடனே ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு அங்கிருந்து வாஷ்ரூமுக்கு போனா. ஆனா ப்ரஷ் பண்ணாம வாய்க்கு மவுத் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸ மாத்துவான்னு பார்த்தா பாடி ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டா. அப்படி ஹரிதா வெளியே வந்ததுக்கு அப்புறமா சுபத்ரா சந்திரிகா கிட்ட இப்படி சொன்னா. பாத்தியா சந்திரிகா, உன் தங்கச்சியோட சோம்பேறித்தனத்தை இப்ப நான் அவகிட்ட போய் எதுக்கு இவ்வளவு லேட்டா நீ எழுந்து வரேன்னு கேட்டேன்னு வச்சுக்கோ. நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன். ஆனா நான் குளிச்சு ரெடி ஆகிறதுக்கு இவ்வளவு டைம் ஆச்சுன்னு சொல்லுவா. அத்தை, என் தங்கச்சி சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு லாபமும் இல்ல சந்திரிகா. நாளைக்கு என் புருஷன் டெல்லில இருந்து வராரு. அவருக்கு ஏற்கனவே டைமிங் சென்ஸ் ரொம்ப அதிகம். என் புருஷன் எங்க வேலை செய்யறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. மிலிட்ரியில என்ன மாதிரி சாதாரண ஆளுங்களே ஒவ்வொரு முறையும் அவரோட ரூல்ஸுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது உன்னோட சோம்பேறி தங்கச்சியோட நிலைமையை நினைச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. அதுக்கு தான் நீ போய் நாளில இருந்து உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோப்போ. அப்படி சொல்லி சுபத்ரா சந்திரிகாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில மிலிட்ரியில இருந்து ஹரிதாவோட மாமா வந்தாரு. மருமக எல்லாத்துலயுமே ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுக்காக காலையில 5 மணிக்கே அவளை எழுப்பி ஜாகிங்க்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருந்தாரு. வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்தியா ஆயில்லெஸ் ஃபுட்டை அவ கையாலேயே சமைக்க வச்சது மட்டும் இல்லாம அந்த ஆயில்லெஸ் ஃபுட்டை அவளையே சாப்பிட சொன்னாரு. இந்த மாதிரி ரூல்ஸ் அப்படிங்கிற பேருல மருமக ஹரிதாவை மிலிட்ரி மாமனார் போட்டு துவச்சி எடுக்கும் போது வீட்டுல இருக்கிறத விட ஆபீஸ்ல அக்கா கூட இருக்கிறதே ரொம்ப சுகந்தா அப்படின்னு நினைச்ச ஹரிதா. கோடை காலத்தில் அக்கா தங்கையின் புல் வீடு. அக்கா தங்கச்சியான சந்திரிகா ஹரிதா பணக்கார வீட்டு பசங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்குன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையவே கிடையாது. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வெளிநாட்டுல சம்பாதிச்சு அனுப்புற பணத்தை பசங்க செலவு பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க ரெண்டு பேரும் கஷ்டம் அப்படின்னா என்னன்னு தெரியாமயே இத்தனை நாளா வாழ்ந்தாங்க. இந்தியாவில அவங்கள பாத்துக்கிறதுக்காக கோபால் அப்படிங்கிற ஒரு கேர்டேக்கர் இருந்தாரு. அவருடைய பாதுகாப்புல தான் அவங்க எல்லாரும் இருந்தாங்க. ஒரு நாள் கோபால் ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து சந்திரிகா ஹரிதா கிட்ட இப்படி சொன்னான். பெரிய பாப்பா, சின்ன பாப்பா, உங்க ரெண்டு பேருக்கும் மறுபடியும் 2 லாக்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நீங்க எப்ப கொடுக்க சொல்றீங்களோ அப்ப கொடுக்குற அந்த பணத்தை முதல்ல இந்த டாக்குமெண்ட்ஸ்ல கொஞ்சம் கையெழுத்து போடுங்க அப்படின்னு அடக்கமா சொன்னான். அதை கேட்டு சந்திரிகா, பரவாயில்ல கோபாலம், எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறோம். ஆமா, மம்மியும் டேடியும் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்னமா, நல்லா இருக்காங்க. உங்களை மட்டும் எந்த ஒரு விஷயத்திலயும் காம்ப்ரமைஸ் ஆகாம உங்க லைஃபை நல்லா என்ஜாய் பண்ண சொன்னாங்க. அதை நாங்க எப்படியும் செய்வோம் கோபாலம். அக்கா, நம்ம உண்மையாவே ரொம்ப லக்கி இல்ல? இந்த மாதிரி பேரண்ட்ஸ் யாருக்குமே இருக்க மாட்டாங்க. எந்த பேரண்ட்ஸா இருந்தாலும் இவ்வளவு நம்பிக்கையோட அவங்கள இப்படி இந்தியால விட்டுட்டு பேரண்ட்ஸ் மட்டும் போய் ஃபாரின்ல இருப்பாங்களா சொல்லு? அதுவும் 3 மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு முறையோ டைம் கிடைக்கும் போது கால் பண்ணிக்கிட்டு அவங்க பசங்க சந்தோஷத்துக்காக இவ்வளவு பணத்தை அனுப்புவாங்களா? ஆமா தங்கச்சி, நம்ம ரொம்பவே லக்கி தான். அதுக்குதான் அம்மா அப்பாவை விட்டு நம்ம தூரமா இருந்தாலும் அவங்களை எப்பவும் மிஸ் பண்ற ஃபீலே நமக்கு கிடையாது. அப்படி கோபால் காட்டின அந்த டாக்குமெண்ட்ஸ்ல கண்ணை முடிக்கிட்டு சைன் போட்டாங்க. இப்படி அந்த பசங்க என்ன பேசணும்னாலும் அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டாங்க. அப்பா அம்மாவும் என்ன பேசினாலும் நேரா பசங்க கிட்ட பேச மாட்டாங்க. கோபால் மூலமா தான் பேச்சுவார்த்தையே நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் பேச விடாம, இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் பேச விடாம அக்கா தங்கச்சிங்களையும் அவங்க அப்பா அம்மாவையும் மெயின்டைன் பண்றான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு கிரிமினலா இருக்கணும்? அப்படி அப்பா அம்மா சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ற பசங்க, பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கூட தெரியாம இருக்கிற பெத்தவங்க, இவங்களுக்கு நடுவுல எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு போற கோபால், இதுதான் இவங்க வாழ்க்கை. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. மெதுவா மெதுவா அக்கா தங்கச்சியான சந்திரிகா ஹரிதாவுக்கு தெரியாம அவங்களுக்கு வர பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவனும் எடுத்து நிறைய பணத்தை சேர்த்துட்டான். இப்படி இருக்கும் போது வெளிநாட்டுல இருக்கிற அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போய் அவங்க பாடி அவங்க ஊருக்கு அதாவது இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது. அப்பவும் கோபால் இது டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட சைன் கேட்டான்.
பாருங்க பெரிய பாப்பா சின்ன பாப்பா அம்மா அப்பாவோட டெத் சர்டிபிகேட்ட வாங்குறதுக்கு உங்க கையெழுத்து முக்கியம் கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படினு ஏதேதோ போய் சொல்லி அவனுக்கு தேவையான அளவுக்கு அவங்க கிட்ட சைன் வாங்கிட்டு அவங்களுடைய சொத்து கார் வீடு எல்லாத்தையுமே அவனுடைய பேருக்கு மாத்திட்டான் அது மட்டும் இல்ல பேங்க்ல இருந்த பேலன்ஸ் கூட அவனுடைய அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அக்கா தங்கச்சிய வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டான் அது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வெயில்னா என்னன்னு பார்க்காத அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருமே இப்போ வெயில தெருவுல நின்னுக்கிட்டு இருந்தாங்க அக்கா என்னக்கா இது நமக்கு நலமே தலையீழாவே மாறிடுச்சு அந்த இடியட் கோபாலம் நம்மள இவ்வளவு ஏமாத்துவான்னு நினைச்சே பார்க்கல இப்போ நம்ம எங்கக்கா போறது நிஜமா இவ்ளோ வெயில்ல மனுஷங்க எப்படிதான் வாழ்றாங்க அக்கா உண்மைதா தங்கச்சி நம்ம எப்பவுமே ஏசிலியே தான் இருப்போம் எங்க யாவது போகணும்னா கூட லக்ஸரி கார்ல தான் போவோம் நடக்க கூட பழக்கம் இல்லாத நம்ம இந்த அடிக்கிற வெயில்ல கால்வலியோட நடக்கிறோம் நம்ம பயணம் எங்கன்னு அந்த கடவுளுக்கே தெரியாது ஆனா முதல்ல நம்ம தங்குறதுக்கு ஒரு சின்ன கூடாரத்தையாவது ஏற்பாடு செய்யணும் தங்கச்சி அப்படி அக்கா தங்கச்சி யாருமே இல்லாத ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அங்கேயே இருந்த சில கட்டையை கொண்டு வந்து அவங்களுக்காக சின்னதா ஒரு வீட்டையும் கட்டிக்கிட்டாங்க அப்போ சின்னவ ஹரிதா அக்கா கிட்ட கேட்டா அக்கா வீட்டை கட்டைங்களால கட்டிட்டோம் ஆனா வீட்டுக்கு போற எப்படி ஓடுங்களோ இல்ல ஓலிங்களோ வாங்குறதுக்கு கூட நம்ம கிட்ட பணம் இல்லல அப்படின அப்பாவித்தனமா கேட்டா அப்போ சந்திரிகா ஆமா தங்கச்சி ஆனா இங்க சுத்தி பாரு புல்லுங்க நல்ல பச்சை பசேல்னு வளர்ந்திருக்கு அந்த புல்ல எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுக்கு போற போடலாம் அப்படி ரெண்டு பேருமே விளைஞ்சிருக்கிற புல்ல கொண்டு வந்து வீட்டு கூரைய ரெடி பண்ணி அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ள போய் உக்காந்து பேச ஆரம்பிச்சாங்க தங்கச்சி பாத்தியா இவ்வளவு நாளா நம்ம ஏசில இருந்தப்ப கூட குளிர்ச்சி எப்பவும் நமக்கு புதுசா கிடைச்சதே இல்ல ஆனா இப்ப பாரு வெயில்ல ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு பச்சை புல்ல வச்சு நம்ம கட்டின இந்த வீட்டுல உக்காந்துகிட்டு இருக்கும்போது எவ்வளவு ஜில்லுன்னு இருக்குன ஒருவேளை நமக்கு கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரியறதுக்காக தான் அந்த கடவுள் நம்ம அம்மா அப்பாவை நம்மளை விட்டு தூரமாக்கி சொத்து எல்லாத்தையும் இழந்து இப்படி பச்சை புல்லுல வீடு கட்டி வாழ்ற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரோ என்னவோ சரி வாழ்க்கையில இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கத்து தர போதோ வெயில் காலத்துல இந்த புல்லு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சு அவங்க கட்டியிருக்கிற அந்த சின்ன வீட்டிலேயே வாழ்ந்துகிட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாங்க